ஹை கைஸ், வெல்கம் டு ஃபுட்பால் தமிழா. ஸோ இன்றைக்கி வந்து வீக் 4 ப்ரீமியர் லீக், அதனுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டோட்டனம் வர்சஸ் கிறிஸ்டல் பேலஸ், அந்த மேட்சை பற்றி பார்ப்போம். டோட்டனம் வந்து இதுக்கு முன்னாடி 3 மேட்சுமே வந்து வின் பண்ணியிருந்தாங்க. கிரேட் மார்ஜினில் ஜெயிக்கல அப்படின்னாலும் 1-0 அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து டேபிளில் ஈவன் வந்து அதில் வந்து மான்செஸ்டர் சிட்டியை கூட ஜெயிச்சிருந்தாங்க. அப்படிங்கும்போது அவங்க வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோட, ஓகே நம்ம வந்து ஒரு டாப் 4 அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறதுல நாங்களும் உள்ளே நுழைவோங்கிற மாதிரி வந்துருவாங்களோ அப்படின்னு நினச்சா, ஃபோர்த் மேட்ச்சில் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பேலஸ் கூட 3-0 அப்படின்னு சொல்லி தோற்று போயிட்டாங்க. அந்த 3 மேட்ச்சில் அடித்த 3 கோலையும் இந்த ஒரே மேட்ச்சில் கன்சீட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமை ஆகிப்போச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து கிறிஸ்டல் பேலஸ் தாங்க டாமினேட் பண்ணியிருக்காங்க. டோட்டனம் வந்து பெரிய லெவலில் எதுவுமே சான்ஸ் கூட கிரியேட் பண்ணல. ஈவன் வந்து டோட்டனமுக்கு ஒரு ரெட் கார்டு வேறு வந்துருச்சு, டங்காங்கா அவர் வந்து வேறு வெளியே போயிட்டார். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து டல் பர்ஃபார்மன்ஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல்லி கிறிஸ்டல் பேலஸ் தான் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ டோட்டனமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அடி ஆயிடுச்சு. 3 மேட்ச்சில் அப்படி நல்லா வந்துட்டு இருக்கும்போது 4வது மேட்ச்சில் இப்படி தோற்று போயிட்டாங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த 4வது மேட்ச்சில் வந்து ஹியூமிங் சன் அவர் வந்து விளையாடவே இல்லை. ஆக்சுவலாக சன் இருந்தால் தான் வந்து டோட்டனம் ஹாட்ஸ்பர்ஸ்க்கு கோல் அப்படிங்கிற மாதிரி மாறிடுமோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஏன்னா வந்து கெயின் வந்து இன்னும் வந்து அவருடைய முத்திரையை இன்னும் பதிக்கவே இல்லை. அவர் வந்து முழு மூச்சாக இன்னும் டோட்டனமுக்கு விளையாட வேண்டியது இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். இது வந்து பேசாமல் டோட்டன் ஹேம் அப்படிங்கிறதுக்கு பதில் டோட்டன் சன் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் பேர் மாற்றிடலாமா? ஏன்னா வந்து சன் விளாண்டாருன்னா டோட்டன் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, கோல்ஸ் வருது. பட் சன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து வேற யாரும் வந்து கோல் அவ்வளோவா வந்து கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கும்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இதை கண்டிப்பாக வந்து நியூனோ எஸ்பிரிட்டோ சாண்டோ அவர் வந்து அதை வந்து தீர்த்து வைக்க வேண்டிய நிலைமை கடமை வந்து அவருக்கு கண்டிப்பாக இருக்குது. இன்னும் கோல் ஸ்கோரிங்கில் வந்து நிறையா பேர் வந்து அந்த சார்ட்ஸில் வந்தால் தான் இன்னும் நிறையா பெரிய பெரிய டீம்ஸோடலாம் மோத வேண்டியது இருக்குது. மேன் யுனைடெட், செல்சி, லிவர்பூல் இந்த மாதிரியான டீம் கதர்லாம் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து சரி செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது நமக்கு இந்த மேட்ச் மூலமாக தெரியுது. சரி, அப்படியே நகண்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஸ்னல் வெர்சஸ் நார்விச். ஒரு வழியாங்க அர்ஸ்னல் ஜெயிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பிளேஸ், அதாவது இந்த 3 மேட்சோட முடிவில் லாஸ்ட் பிளேஸில் இருந்த அர்ஸ்னலுக்கும் அதுக்கு முந்தின பிளேஸில் இருந்த நார்விச் சிட்டிக்கும் தான் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சரி, ஓகே 19th பிளேஸ் நார்விச் சிட்டி, இதையாவது அடிச்சு ஒரு பெரிய அளவிலான்னு பார்த்தா இதுலேயும் வந்து 1-0 அப்படின்னு தான் ஜெயிச்சாங்க. அந்த 1 கோல்மே பார்த்தீங்கன்னா அபாமியாங், அது வந்து ஓகே வந்து நிக்கோலஸ் பேப்பே வந்து நல்லா உள்ளே கொண்டு போனார். அது வந்து ரிங்கில் பட்டு ரீபவுண்ட் ஆகி ஒரு மெஸ் ஆகி அதை வந்து அபாமியாங் உள்ளே தட்டி விட்டார். எப்படியோ கோல் அடிச்சாச்சு. பட் இன்னும் வந்து ஒரு ப்ராமிசிங் பர்ஃபார்மன்ஸ் நம்ம ஆர்சனல் சைட்லேருந்து பார்க்கல. ஏன்னா வந்து இன்னும் அவங்க வந்து பெரிய டீம்ஸ் எல்லாம் வேறு இன்னும் அவங்க எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. ஏற்கனவே மான்செஸ்டர் சிட்டி எதிர்கொண்டாங்க, பட் அதில் மரண அடி வாங்கிட்டாங்க. இதே மாதிரி மரண அடி கொடுக்கறதுக்காகவே இன்னும் 2-3 டீம்லாம் காத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஆர்சனல் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி அவங்க அந்த டீமுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பட் எப்படியோ அட்லீஸ்ட் வெற்றி அப்படிங்கிற அந்த ஒரு கனியை லைட்டாக ருசிச்சு பார்த்துட்டாங்க அப்படின்னு நினச்சி ஆர்சனல் ஃபேன்ஸ்லாம் வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம். ஸோ இந்த மேட்ச்சில் பெரிய அளவுக்கு வேறு எதுவும் நமக்கு சொல்கிற மாதிரி இல்லை. அப்படியே அடுத்த ஒரு மேட்ச் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் சிட்டி வெர்சஸ் லைகஸ்டர். உண்மையிலே இது மான்செஸ்டர் சிட்டிக்கு வந்து ஒரு டஃப்பான மேட்ச் தான். ஏன்னா லைகஸ்டர் எவ்வளோ நல்ல டீம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஈவன் ஒன் டைம் வந்து ப்ரீமியர் லீக் கூட அவங்க ஜெயிச்சாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்போவுமே ரொம்ப நல்லாவே தான் இருக்கும். ஈவன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் 4 வந்து அவங்க ரொம்ப போட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் எப்போவுமே டல் ஆயிருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து லேக்கஸ்டருடைய பயணம் இருந்துகிட்ருக்கு. இது வந்து லேக்கஸ்டருடைய ஹோம் கிரவுண்டில் வேறு இந்த நடந்த மேட்ச். ஸோ இது கண்டிப்பாக மான்செஸ்டர் சிட்டிக்கு டஃப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் மான்செஸ்டர் சிட்டி வழக்கம் போல் அவங்க வந்து எவ்வளோ சான்ஸ் கிரியேட் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து நல்லா கிரியேட் பண்ணாங்க. ஈவன் லேக்கஸ்டர் கூட 1-2 சான்ஸ் வந்தது. அந்த வாடி கொடுத்த ஒரு பாஸ் அது வந்து பான்ஸ் வந்து அடிக்க ட்ரை பண்ணி மிஸ் ஆச்சு. பட் பரவாயில்ல, அந்த ஒர்க் ரேட் அதுதான் வந்து மான்செஸ்டர் சிட்டியை காப்பாற்றிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒர்க் ரேட் அப்படிங்கிறதுல வந்து மான்செஸ்டர் சிட்டியை நம்ம பெரிய அளவுக்கு பாராட்டியே ஆகணும். ஏன்னா வந்து ஒர்க் ரேட் வந்து அவங்க எப்போவுமே ரொம்ப நல்லா கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அது வந்து அவங்கள வந்து ஒரு விதத்தில் அவங்கள காப்பாற்றுது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக ஒத்துக்கிட்டே ஆகணும். அது வந்து அந்த கோலை வந்து சேவ் பண்ணது மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1-0 மார்ஜினல் விக்டரி தான். பட் அந்த 1 கோல் யார் அடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்னாடோ சில்வா. அதுக்கு முன்னாடி வந்து நிறைய சான்சஸ் வந்தது, பட் சான்ஸ் வந்து மிஸ் ஆச்சு.
ஓகே மான்செஸ்டர் சிட்டி பற்றி தெரியும், அவங்க வந்து இந்த மாதிரி கோல்ஸ் அடிக்கிறதும் ஜெயிக்கிறதுக்குமான காரணமே என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அவங்க நிறையா ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படினாலும் கோல் அடித்து ஒரு அட்வான்டேஜ் வந்துடுறாங்க அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒப்பீனியன். அவங்க வந்து நிறையா சான்சஸ் கிரியேட் பண்ணுறதுனால தான் வந்து அவங்க வந்து நிறையா கோல்ஸ், ஒருவேளை கோல்ஸ் அடிக்க முடியல அப்படின்னாலும் அவங்க வந்து அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ கோல்ஸ்னாலும் அடிக்க முடியுது. அது காரணமே வந்து அவங்களுடைய ஒர்க் ரேட் அண்ட் அவங்களுடைய அந்த சான்ஸ் கிரியேட்டிங் பிளே, அதுதான் வந்து காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்ச்லேயும் வந்து மான்செஸ்டர் சிட்டி வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ சூப்பராக வந்து அவங்களும் வந்து இந்த ப்ரீமியர் லீக்கோட ஸ்டார்டிங் மேட்ச் தோத்துருந்தாலும் அதுக்கப்புறம் ரொம்ப நல்லாவே வந்து பிக்கப் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் நல்லா தான் போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த ஒரு மேட்ச் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்சி வெர்சஸ் ஆஸ்டன் வில்லா. ஸோ செல்சி வந்து ஏற்கனவே வந்து டாப் கிளாஸில் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3-0 அப்படின்னு சொல்லிட்டு அதே டாப் கிளாஸை காமிச்சிருக்கிறாங்க. அண்ட் ரொமேலோ லுக்காக்கு, வாட் அன் அடிஷன் கைஸ். ஓகே, அவங்களோட அந்த மிஸ்ஸிங் பீஸ் அவர் தான் வந்து அந்த ரொமேலோ லுக்காக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோல்ஸ் அடிச்சிட்டாரு. ஆக்சுவலாக வந்து அவங்களுடைய ஹோம் ஃபேன்ஸ் ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜில் அவங்களுடைய ஹோம் ஃபேன்ஸ் முன்னாடி வந்து 2 கோல்ஸ் அடித்து பார்த்தீங்களா என்னதானே போன சீசன் மிஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டாரு. தாமஸ் டுக்கல் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து போன தடவை வந்து இந்த ஃபினிஷிங்கில் தான் வந்து அந்த டீம் ஓவர்னர் கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்கும்போது இப்போ வந்து இன்டரில் அந்த எந்த ஃபார்மில் இருந்தாரோ அதே ஃபார்மில் இங்கே ரொமேலோ லுக்காக்கு வந்து செல்சிக்காக பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது வந்து தாமஸ் டுக்கலுக்கு அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இருக்காது. ஸோ ரொம்ப சூப்பராகவே வந்து செல்சி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் செல்சியோடைய கோல் கீப்பரான எட்வர்ட் மெண்டி அவரும் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஷாட்டை வந்து ஸ்டாப் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ செல்சியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டாக வந்து ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் லுக்காக்கு அவர் தான் வந்து மெயின் மேனாக வந்து தெரிகிறாரு. இந்த தடவை வந்து அவர் கோல்டன் பூட்க்கு கண்டிப்பாக அவர் போட்டி போடுவார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அப்படியே அடுத்த ஒரு மேட்ச் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீட்ஸ் யுனைடெட் வெர்சஸ் லிவர்பூல். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லிவர்பூல் வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த தடவை வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே மிட்ஜில் பேண்டைக்கு வேறு வந்துட்டார் அப்படிங்கும் போது அந்த டிஃபென்சிவ் ஸ்டெபிலிட்டி வேறு கிடச்சிருச்சு லிவர்பூலுக்கு. போன தடவை எதை மிஸ் பண்ணாங்களோ அது இந்த தடவை வந்து சரி பண்ணிட்டாங்க. ஸோ வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3-0 அப்படின்னு சொல்லி ஜெயிச்சிட்டாங்க. அஃப்கோர்ஸ் அந்த ஸ்கோரிங் சார்ட்டில் யாரெல்லாம் வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் முகமது சாலா வந்துட்டார், அடுத்து சாடியோ மானே வந்துட்டாரு, அடுத்து வந்து ஃபேபின்யோ அவர் வேறு வந்துட்டார், அண்ட் வழக்கம் போல் ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ஆர்னால்டு அவரும் வந்து அவருடைய அந்த பழைய ஃபார்மில் அந்த ஒரு போன சீசன் முந்தின சீசனில் எவ்வளோ சூப்பராக அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரோ அதே மாதிரியே வந்து ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்குற அந்த கிராஸ்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் பேக் கெவின் டி ப்ரூயினா அப்படின்னு சொல்லிலாம் போல இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லிவர்பூல் டாமினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். அதில் வந்து ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க, அந்த லீட்ஸ் யுனைட்டடில் வந்து பேட்ரிக் பேம்ஃபோர்டுன்னு நினைக்கிறேன் அவர் ஒரு ஷாட்டுங்க அப்படி ஆஃப் த பிச்சிலட்டு ஒன்று ட்ரை பண்ணுவார், அது நல்ல வேலை ஆலிசன் வந்து தட்டி விட்டார். அது ஒருவேளை அவர் தட்டி விடலை அந்தளவுக்கு அவர் சுதாரிப்பாக இல்லாமல் இருந்திருந்தா அது வந்து ஒரு அல்டிமேட் கோலாக மாறியிருந்திருக்கும். பட் ஆலிசனுக்கு வந்து நல்ல வேலை அவர் டக்குன்னு சுதாரித்து தட்டி விட்டார். அதுக்கு வந்து நம்ம பேட்ரிக் பேம்ஃபோர்டுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்துர்லாம் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையிலே அது ஒரு சூப்பரான ட்ரை அது. ஸோ இதுவும் லிவர்பூல் ஜெயித்து விட்டார்கள். அப்படியே இன்னொரு மேட்ச் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மேட்ச் மான்செஸ்டர் யுனைடெட் வெர்சஸ் நியூ கேஸ்டில். கிறிஸ்டியானோ ரொனால்டோ அகெயின், இந்த கபாலி எப்படி திரும்பி போனானோ அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லுங்கிற மாதிரி கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவருடைய செகண்ட் என்ட்ரியில 2 கோல்ஸ் அடித்து சும்மா தாறுமாறா ஓல்ட் ட்ராஃபோர்டே அப்படியே கதலை விட்டுட்டாரு. சும்மா தாறுமாறான மேட்ச்சு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் கோல் ரொனால்டோ அடித்தது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ டேப்பின். பட் அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்ஸ்லாம் அவ்வளோ குதூகலமாக ஆயிட்டாங்க. அவர் உள்ளே வந்ததுலேருந்து அப்படியே நமக்கே அந்த மேட்சை பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட்டு கோலே வந்து ரொனால்டோ. அடுத்த கோலும் பார்த்தீங்கன்னா ரொனால்டோ தான். பட் அது வந்து சூப்பரான கோலுங்க. அது வந்து அது உண்மையிலேயே அந்த ரொனால்டோ எதுக்கு தேவை, அந்த ஃபினிஷிங் எவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோ. அந்த கோல் வந்து சூப்பரான அவருடைய அந்த ஒரு லெஃப்ட் ஃபுட்டில் அடித்தது வந்து கோல் கீப்பர் காலுக்குள்ள நட்டின காய் போய் கோல் விழுந்தது. ஸோ வாட் அ ஓப்பனிங் ஃபார் ரொனால்டோ. அடுத்து இன்னொரு ஒரு விஷயம், அந்த ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் அடித்த கோலுங்க. ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் நிறைய பேர் வந்து இது வந்து பெனாண்டஸ் பெனால்ட்டி மட்டும்தான் அடிப்பார் அதுன்னு சொல்கிறாங்க. பட் அவர் என்ன தான் பேசினாலும் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் அவருடைய குவாலிட்டியை காமிச்சுக்கிட்டே இருக்கார். ப்ரீமியர் லீக் வந்ததுலேருந்தே
டாப் த்ரீ பிளேயர்ஸ் இல்லைனா டாப் ஃபைவ் பிளேயர்ஸ் நம்ம பிரீமியர் லீக்ல பேசணும்னா கண்டிப்பாக ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் இருப்பாருங்க. அந்த மாதிரி அவர் வந்ததுல இருந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் கொடுத்த அளவுக்கு தாக்கம் வந்து வேற யாரும் இந்த ஒரு குறுகிய காலத்தில் காமிச்சாங்களாங்கிறது எனக்கு நிஜமாவே தெரியல. அந்த மாதிரி ஒரு அவுட் சைட் த பாக்ஸ்ல இருந்து ஒரு சூப்பரான ஷாட் அடிச்சாரு ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ். அல்டிமேட்டான கோல் அது. அடுத்து வந்து அஃப்கோர்ஸ் வெஸ்ட்ஹாம்ல போய் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பியும் மேன் யுனைடெட்கே வந்த ஜெஸி லிங்கார்ட் அவர் ஒரு கோல் அடிச்சிட்டாரு. ஸோ மேன்செஸ்டர் யுனைடெட் 4-1 அப்படின்னு சொல்லிட்டு ஓல்ட் ட்ராஃபோர்டில் ஜெயிச்சிட்டாங்க. மேன் யுனைடெட் ஃபேன்ஸ்க்கு வந்து இதுக்கு மேலே ஒரு சந்தோஷம் இருக்காது அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு 2 சீசனுக்கு முன்னாடிலாம் வந்து மேன் யுனைடெட் இந்த டீம் என்ன ஆக போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வருத்தப்பட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா த வேர்ல்ட் கிளாஸ் டீம், அதாவது ப்ரீமியர் லீக்ல மட்டும் இல்லை ஹோல் யூரோப்பியன் ஃபுட்பால்லேயே வேர்ல்ட் கிளாஸ் கிளப்ஸ் அப்படிங்கும் போது கண்டிப்பாக இந்த டீமையும் சொல்லிடலாம், மேன்செஸ்டர் யுனைடெடையும். ஸோ அந்த அளவுக்கு இந்த டீம் வந்து திடீர்னு வேர்ல்ட் கிளாஸாக மாறிடுச்சு பார்த்தீங்களா. இதுக்குதான் சொல்றது பெரிய கிளப்பை எப்பவுமே நம்ம ஓட்டக்கூடாது. ஏன்னா பெரிய கிளப் எப்போ நினைச்சாலும் எப்போ வேணாலும் டக்குன்னு டாப் ஃபார்முக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கிளப் வந்து மேபி ஒரு உதாரணமாக கூட இருக்கலாம். மேன் யுனைடெட் 2 சீசன் முடிய எங்களை கலாய்ச்சிங்களா, இப்போ பாடுற நாங்கள் வேர்ல்ட் கிளாஸ் டீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப தைரியமாக சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸோ 4 வீக் ப்ரீமியர் லீக் மேட்சஸ் முடிஞ்சிருச்சு. இதில் வந்து டேபிள் வந்து இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 3 பேர் ஒரே பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக மேன் யுனைடெட், செல்சி அண்ட் லிவர்பூல் 3 பேருமே வந்து 10 பாயிண்ட்ஸ். இன்னொன்று 4வதாக ஒரு டீம் வேறு இதில் வந்திருக்கிறாங்க, யாருன்னு பார்த்தீங்கன்னா எவர்டான். அவங்களும் வந்து போன சீசன் ஸ்டார்டிங் எப்படி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த ஸ்டார்டிங்கும் நல்லா கொடுத்துருக்குறாங்க. அவங்களும் 10 பாயிண்ட்ஸில் இருக்கிறாங்க. பட் அந்த 3 டீமை மட்டும் நான் ஃபர்ஸ்ட் எதுக்கு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜிடி முதற்கொண்டு ஈக்குவலுங்க. ஜிடியும் பார்த்தீங்கன்னா 8 இருக்கு. பட் மேன் யுனைடெட்க்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா அதிகமான கோல்ஸ் அடிச்சிருந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து இப்போதைக்கு டேபிள் டாப்பர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ மேன் யுனைடெட் ஃபேன்ஸ் யா ஆஃப்கோர்ஸ் சந்தோஷத்துக்கு மேலே சந்தோஷம் வந்துகிட்டே இருக்கு. பட் செல்சி, லிவர்பூல், எவர்டான், மேன்செஸ்டர் சிட்டி பார்த்தீங்கன்னா 9 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற காரணத்தினால அவங்க 5th பிளேஸில் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே அவங்கள தொடர்ந்து அப்படியே ஒட்டிக்கிட்டே நிற்கிறாங்க அப்படிங்கிறதே அவங்க மனசில் வச்சுக்கிட்டே ஆகணும். ஸோ இந்த மாதிரி வந்து 4 வீக்ஸ் வர முடிவில் வந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 டீம்ஸ் 7-8 டீம்ஸ் அப்படியே நெருக்கி தான் இருக்கிறாங்க. ஸோ ஒரு மேட்ச் தோத்தா கூட டக்குன்னு பின்னாடி போயிடுவாங்க அப்படிங்கிற நிலைமை தான் இருக்குது. இப்போ டோட்டனமுக்கு வந்து இப்போ அப்படி தான் ஆயிடுச்சு. இந்த ஒரு மேட்ச் தோத்தாங்க, டக்குன்னு பார்த்தீங்கன்னா 7th பிளேஸ் போயிட்டாங்க. அண்ட் பர்சனல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிச்சதுனால ரெலிகேஷன் ஜோன், அதாவது 20th பிளேஸ் கடைசி பிளேஸ்ல இருந்து டபார்னு முன்னாடி வந்து 16வது இடத்துக்கு வந்துட்டாங்க. பட் இதை வச்சு நம்ம இன்னும் முடிவு பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 10-15 மேட்சஸ்னாலும் முடியணும், அப்படின்னா தான் வந்து நம்ம ஓரளவுக்காவது கணிக்க முடியும். பட் 4 மேட்சஸ் வச்சு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பட் இதுதான் இப்போதைக்கு நிலவரம். அதே மாதிரி இப்போதைக்கு டாப் ஸ்கோரர் யார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் போதந்திர மிக்கேல் ஆண்டோனியோ சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் ஒரு கோல் அடித்தது மூலமா அவரும் அந்த டாப் லிஸ்ட்ல வந்துட்டாரு. அதுக்கு பிறகு கண்டிப்பாக பாருங்களேன் ரொனால்டோ, லுக்காக்கு, முகமது சாலா இவங்களுக்கு இடையெல்லாம் வந்து கடும் போட்டி இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து அசிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 மேட்சஸ் தான் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா 7 அசிஸ்ட் கொடுத்துட்டாரு பால் போக்பா. இதை வந்து கெவின் டி ப்ரூயினா கேட்ச் அப் பண்றாரா அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இப்படிதான் வந்து இந்த வீக் 4 நிலவரமும் முடிவுகளும் இருந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக இந்த வீக் 4 என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ப்ரீமியர் லீக் மேட்சஸ், கண்டிப்பாக மேன் யுனைடெட் ஃபேன்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க, செல்சி ஃபேன்ஸ், லிவர்பூல் ஃபேன்ஸ் இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. அடுத்து நம்ம சாம்பியன்ஸ் லீக் பார்த்த பிறகு அடுத்து வீக் 5 மேட்சஸ் பார்ப்போம். ஸோ அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இதே ஆவலோடைய கண்டிப்பாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.